வணக்கம், நான் உங்கள் சாரல் ராயன் பேசுகிறேன். இன்றைக்கு வித்தியாசமா திருக்குறள் மூலமாக ஒரு செய்தி பார்ப்போமா? கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எல்லாரும் கடைசி வரைக்கும் பார்க்க, 2 நிமிஷம் தான். இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா, யாராவது நமக்கு கெடுதல் செய்தா கூட நம்ம அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றது அதனுடைய கருத்து. இதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்றேன். அன்னை தெரேசா அவர்கள் ஒரு 50 ஆண்டு காலங்களுக்கு முன்னால கல்கத்தாவில் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி, இந்த ஏழைகளுக்கு உதவுவதற்காக ஒரு அமைப்பு ஆரம்பிக்க எல்லாத்தையும் போய் நிதி வசூலிக்க போனாங்க. அப்போ ஒரு செல்வந்தர்கிட்ட போனாங்க. அந்த செல்வந்தர்கிட்ட போய், ஐயா, நான் இது மாதிரி செய்ய போறேன், இங்க இருக்கிற ஏழை மக்கள் அனாதைகள் இவங்களுக்கெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி கையை நீட்டி எனக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த செல்வந்தர் என்ன பண்ணார், ரொம்ப ஒரு விரும்பத்தகாத செயலை செய்கிறார். அவங்க கையில், அவங்க ஏந்தின கையில் அவர் எச்சியை உமிழ்ந்தார். அப்போது மதத்திரை, நானும் நீங்களும் பார்த்தா என்ன பண்ணியிருப்போம், ஒரே அறம் விட்டுருப்போம். ஆனால் மதத்திரேசை என்ன பண்ணாங்க, ஐயா மகிழ்ச்சி, நீங்கள் இது கொடுத்தது எனக்கு, இதை இந்த காரி உமிழ்ந்ததை நான் எனக்கு எடுத்துக்கிறேன், ஆனால் கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு இவங்க திருப்பி கேட்குறாங்க மதர் தெரேசா. உடனே அந்த செல்வந்தர் பார்க்குறாரு, என்னடா இந்த லேடி, ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் சேவை செய்யணும் அப்படின்னு உதவி கேட்டு வந்தவங்க நம்ம இப்படி இன்சல்ட் பண்ணிட்டோமே, தவறு செய்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், உடனே மனம் மாறி ஒரு வீடு கொடுக்குறார் அவங்களுக்கு. அந்த வீட்டில் தான் அவங்க அந்த மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி இதை ஆரம்பித்தாங்க. ஸோ இது என்ன செய்தி பார்த்தீங்களா, அந்த செல்வந்தர் அந்த காரி உமிழ்ந்த பொழுது, எச்சியில் உமிழ்ந்த பொழுது கூட அவங்க கோபப்படாமல், அது நான் வச்சுக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்ட பொழுது அவருடைய மனம் மாறியது. அந்த மனம் மாற்றம் அவரை ஒரு பெரிய உதவி செய்ய வைத்தது. அதை வச்சு தான் அவங்க அந்த நல்ல காரியங்களை கல்கத்தாவில் ஆரம்பித்தாங்க. ஏழை எளிய மக்களுக்கு, அனாதைகளுக்கு எல்லாம் சர்வீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது, அவர் செய்தது இன்னா இவங்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்தார், ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க, அதை அவங்க மறந்து அவர்கிட்ட என் பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னு கேட்டப்போ அவர் மனம் மாற்றம் ஏற்படும். இது போல நாம் ஒவ்வொருத்தரும் இன்னா செய்தாரை அவங்க வெக்கப்படுற அளவுக்கு அவங்களுக்கு நல்லது செய்ய முடியுமா, இந்த உலகம் சுபிட்சமாக மாறும். செய்வோமா? செய்வீங்கன்னு நம்புகிறேன். இந்த லெசனை எடுத்துக்கோங்க. மீண்டும் இணைவோம். நன்றி.